வைத்தீரே முற்றுப்புள்ளியே. என் கஷ்ட நஷ்டத்திற்கு சொல்லுங்க பார்க்கலாம். வைத்தீரே முற்றுப்புள்ளியே என் கஷ்ட நஷ்டங்களுக்கு, வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவே. கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவே. வியாதியின் வேதனை எல்லாம் அறிக்கை செய்ய விசுவாசத்தோடு மறைந்ததே என்னை விட்டு. வியாதியின் வேதனை எல்லாம் மறைந்ததே, மறைந்ததே என்னை விட்டு. சுகமானேனே உம் தழும்புகளா, என் பரிகாரி கர்த்த நீரே. சுகமானேனே உம் தழும்புகளா, என் பரிகாரி கர்த்த நீரே. கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவே. கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேலே, சாபம் இல்லை, சாபம் இனி இல்லையே. கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேலே, சாபம் இனி இல்லையே. ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமே கர்த்தரின் ஆசீர்வாதமே. ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமே கர்த்தரின் ஆசீர்வாதமே. சொல்வோம், கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவே. கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவே. மரணத்தின் வலிமை முற்றும், ஜெயித்தார்த்தம் மரணத்தின் மரணத்தில் வலிமை முற்றும், ஜெயித்தார்த்தம் மரணத்தினா வெந்தேழுந்தார் ஜெயவீரரா, சாகாமை நான் பெற்றிட வெந்தேழுந்தார்
செய்ய வீரரா சாகாமை நான் பெற்றிட கைகளை தட்டி பாடுவேன் ஆடி கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன் கைகளை தட்டி பாடுவேன் ஆடி கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். துயரத்திலே கூப்பிட்ட எனக்கு நீ பதில் தந்தி உடைய தழும்புகளால் என்னை சுகமாக்கிறேன் நன்றி அப்பா. குனிந்து பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா குனிந்து தூக்கினீரே சொல்வமா குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா குனிந்து தூக்கினீரே எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா உயிருள்ள நாளெல்லாம் எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா உயிருள்ள நாட்களெல்லாம் எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா உயிருள்ள நாட்களெல்லாம் எரிந்து கொண்டே இருப்பே எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா உயிருள்ள நாட்களெல்லாம் எரிந்து கொண்டே இருப்பே தூயரே தூயரே சர்வவல்ல பிரேசுலாட் கத்துடன் நாம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஆய் கேர்சல் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு கூட இயேசு செய்த அற்புதத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அநேக அற்புதங்களை நாம் தியானித்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் அசுத்த ஆவிகளை மேற்கொண்ட இயேசுவின் வல்லமை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். மார்க்கு 5:1-20 இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்க கேட்கலாம்.
பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரினருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாத படிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ளத் தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடே கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளையெல்லாம் தெக்கப்பொலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்பொழுது அந்த மனிதனுடைய நிலைமை எப்படிப்பட்டதாய் இருந்தது என்று சொல்லி அந்த இடத்துல நாம் வசனங்களை வாசிக்கும்போது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவன் இருளை நாடுகிறவனாக இருந்தான், இருளில் அவன் இருந்தான். கல்லறை, மலை, இப்படி யாரும் இல்லாத இடத்துல அவன் வாழ்ந்து வந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் எப்படிப்பட்ட சங்கிலிகளினாலும் அவனை கட்டி அவனை ஒரு இடத்துல வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவனுடைய வல்லமை, ஆற்றல், சரீரத்தின் ஆற்றல், அது மிகவும் அதிகமாய் அங்கு இருந்தது. மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆற்றலாக இருந்தது. காரணம், அவனுக்குள்ளே இருந்த அசுத்த ஆவிகள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அவன் தன்னையே காயப்படுத்தி கொள்கிறவனாய் காணப்பட்டான். அந்த அவன் இருந்த இடத்துல யாரும் வர முடியல, மற்றவர்களையும் காயப்படுத்துகிறவனாக. அதே நேரத்தில் காயப்படுத்துறது யாரும் இல்லைனா தன்னையே காயப்படுத்தி கொள்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவன் இருந்ததை நாம் பார்க்குறோம். ஆகையால் அவன் தன்னிச்சையாக எதையும் செய்யவில்லை. அவனுக்குள்ளே இருந்த அசுத்த ஆவிகள் அப்படிப்பட்ட கிரியையை அவனுடைய சரீரத்தில் செய்ததை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் அந்த இடத்துல விடுதலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக எந்த வல்லமையும் நிலை நிற்கவே முடியாது. தேவனுடைய ஆற்றல் அளவற்ற ஆற்றலாக இருக்கிறது. மனிதர்கள் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் யாராலையும் கட்ட முடியாத, அதே நேரத்தில் பார்க்குறோம் எத்தனை அசுத்த ஆவிகள் அந்த ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தது என்று சொல்லி பார்க்கும்போது, நாங்கள் அநேகர் என்று சொல்லி அந்த அசுத்த ஆவி சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ அந்த அசுத்த ஆவிகள் 2000 பன்றிகள் அங்கே இருந்த 2000 பன்றிகளுக்குள்ளே போச்சு. அதன் மூலமாக அந்த பன்றிகள் மலையிலிருந்து கீழே அங்கே தண்ணீருக்குள் குதித்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். குதித்து மாண்டு போன.
அப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அழிவை உண்டு பண்ணக்கூடிய அந்த அசுத்த ஆவிகள் அந்த மனிதனுக்குள் இருந்ததை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகையால் நாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு கட்டிலிருந்த அந்த மனிதனை தேவனுடைய ஒரு வார்த்தையிலிருந்த அந்த வல்லமை அந்த மனிதனை விடுவித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும், எப்படிப்பட்ட அசுத்த ஆவின் பிடியில் இருந்தாலும், எப்படிப்பட்ட அசுத்த ஆவின் ஆளுகையில் மனிதர்கள் இருந்தாலும், அவர்களை விடுவிக்கக்கூடிய வல்லமை நம்முடைய தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தையில் தேவன் அந்த ஆற்றலை வைத்திருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை பேசின பொழுது அந்த அசுத்த ஆவிகள் அங்கே தேவனுடைய குமாரன் நீர் என்பதை அறிந்து கொண்டு அங்கே அந்த இடத்துல அவைகள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த அசுத்தாவி வந்து பேசும் பொழுது அது என்ன கேட்டுச்சு, உமக்கும் எனக்கும் என்ன? அப்போ தேவனுக்கும் அசுத்தாவிக்கும் பங்கு கிடையாது. தேவன் இருக்கிற இடத்துல அசுத்தாவி இருக்க முடியாது. ஆகையால் தேவ பிரசன்னத்தை நம்ம வாஞ்சிக்கும் போது இருளின் ஆதிக்கங்கள் நம்முடைய சூழ்நிலை விட்டு அகன்று போகும். தேவன் இருக்கிற இடத்துல அசுத்தாவின் கிரியைகள் செயல்பட முடியாது. உங்கள் வாழ்க்கையில் அசுத்தாவின் போராட்டங்களில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை வரவேற்கக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை வாயை திறந்து நீங்கள் வாசிங்க. ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல அசுத்த ஆவியின் வல்லமை செயல்பட முடியாது. நல்ல துதிச்சு ஆராதிங்க, தேவனுடைய பிரசனம் இறங்கி வரும். அந்த இடத்துல இருளின் ஆதிக்கங்கள் இருக்க முடியாது. ஆகையால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அதை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, அதை நீங்கள் கட்டளையிடும் பொழுது, உங்கள் சூழ்நிலையில் இருக்கிற அந்த பிசாசின் கிரியைகள் அவைகள் உங்களுடைய சூழ்நிலையை விட்டு வெளியே போயே ஆக வேண்டும். அவைகளிலிருந்து தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் அந்த மனிதன் அப்படிப்பட்ட விடுதலையை பெற்றுக்கொண்ட பொழுது பார்க்குறோம், அவன் புத்தி தெளிந்தவனாக அதுக்கு முன்பாக பார்க்கும்போது அவன் சுய நினைவில் இல்லை. அவன் செய்யணும்னு நினச்சதை அவன் செய்யவே இல்லை. அந்த அசுத்தாவிகள் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சிச்சிங்களோ அதை அவனை கொண்டு அந்த ஆவிகள் செய்தன. ஆனால் இப்பொழுது தேவனுடைய வார்த்தை அவன் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்தது நிமித்தமாக, தேவன் அவனை விடுதலை செய்ததுக்கு பின்பாக அவன் புத்தி தெளிந்தவனாக, அவன் சுயாதீனம் உள்ளவனாக, அவன் சுயமாய் சிந்தித்து செயல்படுகிறவனாக அவன் மாற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சில நேரத்தில் சில மனிதர்கள் எடுக்கிற தீர்மானங்கள், சில மனிதர்கள் செய்கிற காரியங்கள், அது அவர்கள் செய்யாதபடிக்கு அவர்களை ஆளுகை செய்கிற அவர்கள் அந்த அசுத்தாவிக்கு அந்த தங்களை ஆளுகை செய்ய இடம் கொடுத்தது நிமித்தமாக, அந்த ஆளுகையின் நிமித்தமாக சில காரியங்களை அவர்கள் செய்து வருவார்கள். நாம் பார்க்கும்போதே நாம் சில நேரத்தில் புரிந்து கொள்ள முடியும், இல்லை சில நேரத்தில் தெரியாமல் மறைந்து கூட இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட அசுத்த ஆவியின் ஆளுகை உடையவர்களை தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இங்கே பார்க்குறோம், அவன் புத்தி தெளிந்தவனாய், அவன் ஆடை இல்லாமல் இருந்தவன் அவன் ஆடை தரித்து தன்னுடைய காரியங்களை அவன் என்ன செய்யணுமோ அதை செய்கிறவனாக, தன்னுடைய காரியத்தை குறித்து கவனம் உள்ளவனாக அவன் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் உண்டானதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம யோசித்து பார்க்கலாம், ஆண்டவரை நாம் அறிவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக நம்ம மாறினதுக்கப்புறம், அவர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்ததுக்கப்புறம் எப்படி அந்த சுவாபங்களிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொண்டோம், எப்படி நன்மையான காரியங்களை கற்றுக்கொண்டோம், எப்படி தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறவர்களாய் மாறினோம், அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார். அப்போ அதே போல தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் குறுக்கிட்ட பொழுது அவன் வாழ்க்கை மாறியது. எதிர்காலம் அற்று இருந்த அவனுடைய வாழ்க்கை, நம்பிக்கையற்று இருந்த வாழ்க்கை, யாரும் கிட்ட நெருங்க முடியாது, யாரும் அவனை உதவி செய்யக்கூட முடியாத அளவுக்கு இருந்த அவனுடைய வாழ்க்கை, இயேசு அவனை தொட்டு அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். அவனுடைய வாழ்க்கை மாறியது, அவனுக்கு ஒரு எதிர்காலம் உண்டானது, அவனுடைய எதிர்காலம் பிரகாசமாய் மாறியது. தேவன் அந்த மனிதனுக்கு நன்மை செய்தார். இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், என்ன செய்ய போகிறேன், என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, எனக்கு நம்பிக்கையே இல்லையே, நான் இந்த காரியத்திலேருந்து மீண்டு வர முடியுமா முடியாதா, இப்படி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில்
ஆண்டவரை குறுக்கிட நீங்கள் அனுமதி கொடுப்பீர்கள் என்றார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து நீங்கள் ஓடி வருவீர்கள் என்றார். ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொள்வீர்கள் என்றார். வேதத்தை எடுத்து இரவும் பகலும் தியானிப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற அந்த மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாய் பார்க்க முடியும். தேவன் அப்படிப்பட்ட மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வையுங்கள், உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். மார்க்கு 5:16-17 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். இங்கே நம்ம பார்க்கும்போது அந்த மனிதன், விடுதலையாக்கப்பட்ட மனிதன், அவனுக்குள்ள அசுத்தாவிகள் இருந்துச்சு. ஆனால் தேவனை சந்தித்த பொழுது அவன் விடுதலையை பெற்றுக்கொண்டான். இப்போ இந்த இடத்துல இந்த ஜனங்கள் இந்த அற்புதத்தை பார்த்த பொழுதும் அவர்களுக்குள்ளே என்ன தான் வந்துச்சான், பயந்தான் வந்துச்சான். அப்போ பயந்து அவங்க என்ன பண்ணாங்க, இயேசுவை தங்கள் பட்டணத்துக்குள்ளே வர வேண்டாம் என்று சொன்னார்கள் என்று பார்க்குறோம். இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்குது. ஒரு மனிதன், இவ்வளவு கொடூரமான ஒரு மனிதன் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையே மாறிப்போய் இருக்கிறது. அதை பார்க்கிற ஜனங்கள் எப்படி இயேசுவை வரவேற்காமல் பயத்துக்கு இடம் கொடுத்து வர வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க முடியும் என்று நாம் யோசிப்போம் என்றால், இந்த இடத்துல பார்க்குறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்டணத்துக்குள்ளே வருவார் என்றால் அங்கே இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நிச்சயமாய் ஒளிமயமாய் மாறப்போகிறது. அவளுக்குள்ள இருளெல்லாம் நீங்க போகிறது. அதை சத்ருவானவன் அறிந்தபடியினால் இவர்களுக்குள்ள ஒரு பயத்தின் ஆவியை போட்டு இயேசுவை பட்டணத்துக்குள் வர விடாதபடிக்கு ஒரு தடையை போடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இப்படிப்பட்ட ஆவிக்கு அந்த மனிதர்கள் இடம் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பலவிதமான ஆவிகள் பலவிதமாய் செயல்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மனிதர்களை பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஆவி அவர்களுக்குள் கிரியை செய்கிறது என்பதை அறிந்து அதற்கேற்ற வண்ணமாய் நாம் அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏற்ற வண்ணமாய் அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும். ஏற்ற வண்ணமாய் அவர்களுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அதை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வண்ணம் நாம் ஊழியம் செய்யும் போது தான் அந்த மனிதர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த இடத்துல பிசாசுடைய நோக்கம் என்ன, யாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது, யாரும் விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் அவனுடைய நோக்கம். ஆகையால் அதை தடை பண்ணுவதற்கு அவன் இப்படிப்பட்ட ஆவிகளையும் பயத்தின் ஆவிகளையும் அவன் பயன்படுத்துகிறவனாய் இருக்கிறான். அதே நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாதபடிக்கு ஒரு தடை உண்டாகுது என்றால் அது அந்தி கிறிஸ்துவின் ஆவியாய் இருக்கிறது என்று சொல்லி நம் வசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவுடைய ஆவி இல்லாதவன் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவனாக இருக்கிறான். அப்போ கிறிஸ்துவுடைய ஆவி இருக்கும்னா கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்போம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரணும், நம்மளோடு இடைப்படணும், நமக்கு நன்மை செய்யணும், நம்மளோட பேசணும், நம்மளோட பழகணும் அப்படின்ற ஒரு வாஞ்சம் இருக்கும். அப்போ கிறிஸ்துவின் ஆவி அவருக்குள்ளே இருக்குது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய காரியங்கள் மேலே தாகமாக இருக்கிறவர்கள், பிரியமாக இருக்கிறவர்கள், அவர்களுக்குள் கிறிஸ்துவின் ஆவியானவர் இருக்கிறார் என்பதை தெளிவாய் அது வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. அதே நேரத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாய் காரியங்கள் இருக்கும் என்றால், மனிதர்கள் செயல்படுவார்கள் என்றால், அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவியாய் இருக்கிறது, அந்தி கிறிஸ்துவின் ஆவியாய் இருக்கிறது. அதை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 யோவான் 1:7. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் வஞ்சிக்கிறவர்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஆவி இருக்கிறது, அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தா மெய்யான தெய்வம். அவர் நமக்காக பூமியில் வந்தார், மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியானார், நம்மை மீட்கும்படியாக அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். இயேசு மெய்யான தேவகுமாரன் என்பதை ஏற்றுக்கொள்ளாமலும் அதை அறிக்கை செய்யாமலும் இருக்கிற மனிதனுக்குள்ளே இருக்கிற ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்தி கிறிஸ்துவின் ஆவியாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் இங்கு பார்க்கிறோம். 1 யோவான் 2:22-23 நாம் வாசிக்க கேட்போம்.
இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று அறிக்கையிடாதவன் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி உடையவனாயிருக்கிறான் என்று சொல்லி அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அங்கு பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படுகிறார்கள். அதே நேரத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்குள்ள கிரியை செய்கிற ஆவி அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஆவி இருக்கிறவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். முதலாவது இந்த ஆவி அவங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டு இருக்கிற அந்த அசுத்த ஆவியை நாம் கட்டி அப்புறப்படுத்தும் பொழுது அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படும், அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். அப்பொழுது தான் அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் இந்த காரியத்தை நம்ம அறிந்து கொண்டு நாம் அதற்கேற்றபடி நாம் அவர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்றால் அந்த ஆத்துமாக்களையும் அப்படிப்பட்ட ஆத்துமாக்களையும் நாம் மீட்டுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார், பலனை கொடுப்பார், அவருடைய அபிஷேகத்தை கொடுப்பார், அவருடைய ஞானம் இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். அந்த மனிதர்களுக்குள்ளே எப்படிப்பட்ட ஆவி கிரியை செய்கிறது என்பதை பகுத்தறியத்தக்கதான பகுத்தறிதலின் ஆவியானவர் உங்களை இந்த நேரத்தில் நிரப்புவாராக. அடுத்ததாக நாம் பார்க்குறோம், இன்னும் வேறு என்ன காரணம் இருக்கலாம் அவங்க பட்டணத்துக்குள்ளே இயேசுவை வரா வேண்டாம் அப்படின்னு சொன்னதற்கு காரணம் என்று சொல்லி நாம் யோசிப்போம் என்றால், ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதுடைய மேன்மையை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஒரு ஆத்துமாவுடைய விலை எவ்வளவு பெரியது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆத்துமாவுக்காக, ஒவ்வொரு ஆத்துமாக்காகவும், ஒரே ஆத்மா தான் மீட்கப்பட போகுது அப்படின்னா கூட அவர் அந்த ஆத்மாவை நேசித்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த ஆத்மாவை மீட்கும்படியாக அவர் செலுத்தின கிரயம் அது எவ்வளவு விலையேற பெற்றதாய் இருக்கிறது. அப்போ ஒரு ஆத்மாவுடைய விலை எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளவில்லை. அந்த மனிதன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தான், அந்த ஆத்மா இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறதே, அந்த ஆத்மா அந்த அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறதே என்பதை அவர்கள் உணரவில்லை. அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு ஆத்மாவுடைய விலைக்கிரியத்தை குறித்து அவர்களுக்கு ஒரு தெளிவு இல்லை. ஆகையால்தான் அந்த காரியத்தில் அவர்கள் இயேசுவை தன் ஊருக்குள் அழைத்து போவதற்கு தடையாய் மாறி போனார்கள். இதனால் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆத்மா எவ்வளவு விலையேற பெற்றதாய் இருக்கிறது. அந்த பன்றிகளை பார்க்கிலும், அந்த 2000 பன்றிகளை பார்க்கிலும் ஒரு ஆத்மாவுடைய விலை விலையேற பெற்றது, அது ஈடே கிடையாது. அந்த மனுஷங்க நினச்சாங்க, அந்த ஊர் ஜனங்கள் நினச்சாங்க, யோ 2000 பண்ணி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசுடைய பார்வையில் 2000 பன்றிகள் போனால் போகட்டும், ஒரு ஆத்மாவை நான் மீட்கணுமே என்பது தான் அவருடைய இருதயத்தின் இயக்கமாக இருந்தது. இதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இயேசு அந்த அசுத்த ஆவிகள் அந்த பன்றிக்குள்ளே போகிறேன்னு கேட்டப்ப ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்தார், கொடுக்காமல் இருந்திருக்கலாம் இல்லைங்களா. வேறு எதுனாலும் ஆண்டவர் சொல்லியிருந்திருக்கலாம், சொன்ன அவைகள் கீழ்ப்படிந்துதான் ஆயிருக்க வேண்டும். ஆனால் இதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தின் சொத்து ஐஸ்வர்யம் செல்வாக்கு இது ஒரு மனிதனுடைய ஆத்மாக்கு ஈடாகாது என்பதை ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இயேசு அந்த நாளில் அந்த பன்றிகளுக்குள்ளே அந்த ஆவிகள் போகும்படியாக அவர் அனுமதி கொடுத்தார். அப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு ஆத்மாவின் விலை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. வாசிக்க கேட்போம் மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணினாலும் அது ஒரு ஆத்மாவுக்கு ஈடாகாது என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம சொல்லப்படுகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ உலகம் முழுவதை கூட நம்ம ஆதாயம் பண்ணிடலாம், ஆனால் ஆத்மாவை இழந்து போனோம் என்றால் நமக்கு லாபம் இல்லை.
அது நமக்கு நஷ்டமாய் மாறி போகிறது. ஆகையால் அப்போ ஒரு ஆத்மாக்கு விலையாக மனுஷனால் என்ன கொடுக்க முடியும்? உலகத்தை கொடுத்தா கூட, உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்தா கூட ஒரு ஆத்மாவை மீட்க முடியாதே. அப்போ இவ்வளவு விலையேற பெற்றது ஒரு ஆத்மா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விலைக்கிரயம் கொடுத்து அவர் வாங்கியிருக்கிறார். அப்படின்னா அவருடைய இரத்தம், விலையேற பெற்ற இரத்தம், அது நம்மை மீட்டு எடுத்திருக்கிறது. அதுதான் ஒரு ஆத்மாவை மீட்கக்கூடிய தகுதி உடையதாய் இருக்கிறது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்படவில்லை என்றால் ஆத்மா மீட்கப்பட முடியாமல் போகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும் ஒரு ஆத்மாவை மீட்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்படும் போது மட்டுமே, அவர் மேல் விசுவாசமாக இருக்கும்போது மட்டுமே, அவரை விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் போது மட்டுமே ஒரு ஆத்மா மீட்கப்பட முடியும். தேவனோடு ஒரு என்கவுண்டர் உண்டாகும்போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது அந்த மனிதன் மீட்கப்படுகிறான், அந்த ஆத்மா மீட்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் எவ்வளவு வாரி கொட்டினாலும் ஆத்மாவை காப்பாற்ற முடியாது, ஆத்மாவை மீட்க முடியாது. ஒரே வழி இயேசுவை விசுவாசிப்பது தான், அவரை பற்றி கொள்வது தான். அவர் நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தை, இரத்தத்தின் விலையேற பெற்ற அந்த கிரியையை நாம் அறிந்து கொண்டு, அந்த ஆத்மாவுடைய விலையை நாம் புரிந்து கொண்டு வாழும்போது தேவன் நாம் அந்த ஆத்மாவை காத்து கொள்கிற கிருபையை நமக்கு கொடுப்பாராக. இரட்சிக்கப்பட்ட நாமும் கூட நாம் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த விலையே ஒப்பிட முடியாத அந்த இரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அதற்கு ஈடு இணை எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய இரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை புரிந்து அதற்கேற்ற வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். ஏனென்றால் அந்த இரட்சிப்புடைய மேன்மை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது தான் அந்த இரட்சிப்பை நீங்கள் அலட்சியப்படுத்த மாட்டீர்கள். அந்த இரட்சிப்பு இழந்து போகத்தக்கதான வாழ்க்கையை நீங்கள் வாழ மாட்டீங்க. இரட்சிப்பை ஒருபோதும் இழந்து போய்விடாதீர்கள். வசனம் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே இரட்சிக்கப்படுவான். ஆகையால் தேவன் நமக்கு கொடுத்த இந்த விலையேற பெற்ற இரட்சிப்பை நாம் விட்டுவிடக்கூடாது. கடைசி வரைக்கும் நிலைத்து நின்று நாம் மீட்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். கடைசி வரைக்கும், நாம் பரலோகத்தில் போய் சேர்ற வரைக்கும் நாம் இரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஆகையால் இரட்சிக்கப்படாதவர்களை நாம் இரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டும். இரட்சிக்கப்பட்ட நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு ஆத்மாவுடைய விலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஊருக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அழைத்திருப்பார்கள் என்றால் இன்னும் அந்த மனிதனைப் போல, இல்லை இன்னும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களாக இருந்தாலும், இல்லை அந்த மனிதனை போல மோசமாக இல்லைனாலும், இரட்சிக்கப்படாமல் எத்தனை ஜனங்கள் அந்த பட்டணத்தில் இருந்தாங்க, அவங்க மீட்கப்பட்டிருப்பாங்களே, அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். ஆகையால் நாம் யாரும் இழந்து போகாது இருக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உற்றார்கள், உறவினர்கள், அவர்கள் இழந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு இந்த நாளில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர்களுக்காக பாரப்படுங்கள், ஜெபியுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் அவர்களை மீட்க வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட சத்தியத்தை அறியாத ஜனங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா 12:16-21 அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து
பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இந்த சம்பவமும் ஒரு ஆத்மா எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் ஆத்மாவை நாம் காத்துக்கொள்வது அவசியம். நம்ம சம்பாதிப்பதை பாதுகாப்பாக வைக்கிறத பார்க்கிலும் நம்முடைய ஆத்மாவை நாம் காத்துக்கொள்வது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அதுதான் இந்த சம்பவத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். கடைசியாக நாம் சாட்சியாக வாழ வேண்டும். அந்த மனிதன் ஆண்டவரோடு வரன்னு கேட்டப்ப அவர் என்ன சொன்னார், நீ இப்போ இந்த ஊரில் இருந்து நான் உனக்கு செஞ்ச நன்மையை மற்றவங்களுக்கு தெரிவி என்று சொன்னார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மார்க் 5:18-20. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளையெல்லாம் தெக்கப்பொலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியாக அவன் புறப்பட்டு போய் அவன் எல்லாருக்கும் ஆண்டவர் செய்த நன்மை அவன் சொன்ன பொழுது கேட்ட ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. இதுக்கு முன்பாக ஜனங்கள் பயந்தார்கள். ஆனால் இந்த மனிதன் போய் அவனுக்கு இயேசு கிறிஸ்து செய்ததை சொன்ன பொழுது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஆகையால் தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இந்த நாளில் அவர் விட்டு சென்ற அந்த ஊழியத்தை தொடர்ந்து நீங்கள் செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை நம்பி அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததற்கு காரணம் நாம் அவருக்காக வாழ்வோம் என்று. அவர் பூமியில் இந்த நாளில் வாழ்ந்திருப்பார் என்றால் என்னெல்லாம் செஞ்சிருப்பாரோ அதெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கையில் தான் உங்களுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை விட்டு கொடுத்தார். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அவருக்காக வாழும்படியாக அவர் இன்னைக்கு உயிரோடு இருந்து இந்த ஜனங்களில் பார்ப்பார் என்றால் எப்படி அவர் நன்மை செய்திருப்பார், எப்படி அவர் மனதுருகி இருப்பார், எப்படி அவர் விடுதலை கொடுத்திருப்பார். அப்போ அந்த ஸ்தானத்தில் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையால் மற்றவர்களிடத்தில் நாம் சுவிசேஷத்தை போய் சொல்லுவது, தேவன் செய்த நன்மையை பகிர்ந்து கொள்வதும், அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதும் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 5:20 நம்ம வாசிக்க கேட்போம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். இங்கே நம்ம பார்க்குற காரியம், நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாய் தேவன் நம் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துவை ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அவர் இருக்கிற இடத்துல நாம் இருக்க முடியாது. அவர் செய்கிற காரியத்தை நாம் செய்ய முடியாது. தேவன் அந்த ஸ்தானத்தை, ஸ்தானாதிபதி என்கின்ற ஸ்தானத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் அந்த ஸ்தானத்தை நம்ம எடுத்துக்கொண்டு அவரை போல நாம் அநேகருக்கு நன்மை செய்யும்படியாக, நாம் பயனுள்ளவர்களாக இருக்கும்படியாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக, நாம் வாழும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த மனிதனை போல அவர் செய்த நன்மையை எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லணும். அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். அநேகர் அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக என்னை நான் விட்டு கொடுக்கிறேன் என்று அர்ப்பணிக்கிற உங்களை கர்த்தர் பயன்படுத்துவாராக. நாம் செபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, அவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு இருக்கிறோம். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நீ செய்த நன்மையை நாங்கள் பார்த்து இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டு உம்மை விசுவாசித்து அப்பா அந்த நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்.
நாங்கள் நம்பிக்கையோடு அதை பெற்றுக்கொள்கிறோம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட அசுத்தாவின் போராட்டங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பயங்கரமான பிடிகளில் இருந்தாலும், இப்பொழுது உம்முடைய வல்லமை கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராய் கடந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் அசுத்தாவின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால சூழ்நிலைகள் மாறுவதாக. அப்பா கர்த்தாவே, தனிமையா இருக்க விரும்புகிறவர்கள், அப்பா அசுத்தாவியினால் அளக்களிக்கப்படுகிறவர்கள், அசுத்தாவியினால் ஆளுகை செய்யப்படுகிறவர்கள், இவர்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால விடுவிக்கப்படுவார்களாக. உங்களுடைய இரத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு ஆத்மாவை நீர் மீட்டு எடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நானும் பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீர் அபிஷேகிப்பீராக. கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக நீர் எழும்ப செய்வீராக. உங்களுடைய வல்லமை கொண்டு அநேக ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிற கிருபை நீர் கொடுப்பீராக ராஜா. நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் அப்பா எல்லாரிடத்திலையும் போய் சொல்லி மண்டை அவர்களை அழைத்து வருகிற கிருபையை அப்பா ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியாக அநேக ஆத்துமாக்களை அப்பா கொள்ளை பொருளாக நீர் கர்த்தாவே அப்பா இந்த நாளில் செய்தியை கேட்டு செயல்படுகிறவர்கள் மூலமாக அப்பா உமக்கு நீர் சொந்தமாக்கி கொள்ள போகிறதற்காக கோடான கோடி மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். காட் பிளஸ் யூ. தேவனுடைய வல்லமை புரிந்து கொள்வோம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோமாக.